Hello guys, welcome to our channel. In this video, we are going to talk about a cheap and best wireless mic. We are going to talk about a beginner YouTubers. Let's go to the video. The mic brand is green brand. This is a new model wireless mic. This is Amazon. This is a black and play type. We are going to talk about 20 meters. Clear audio on the capsule. This is 1-to-1. One receiver and transmitter. 1-to-2. அதுல வந்து ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். இது வந்து அமேசான்ல வந்து அவைலபிள் இருக்கு. இது வந்து அமேசான்ல தான் வாங்குறேன். இந்த வீடியோட ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கலாம். கீழ வந்து லிங்க் கொடுக்கிறேன். ஓகே गाइस, இப்போ இது அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கினது வந்து 1-to-1னா 1-to-2 இருக்குது. 1-to-2னா ரெண்டு மைக் இருக்கும். 1-to-1னா ஒரே ஒரு மைக் தாங்க இருக்கும். ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்கு. இது இப்போ ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதில் அக்சசரி பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜ் கேபிள் இருக்குது. சி டைப்போட சார்ஜ் கேபிள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன், ஒரு ஐஃபோன் அடாப்டர் இருக்குது. ஐஃபோன் சார்ஜ் அடாப்டர் இருக்குது. அதே மாதிரி இது இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டர் ஒன்று இருக்குது, கொடுத்துருக்காங்க. இப்போ மைக் எடுக்கலாம். மைக்கோட பாக்ஸ் எடுக்கலாம். உள்ளுக்கு வந்து யூசர் மேனுவல் இருக்கு. ஒரு டப்பா மாதிரி இருக்குங்க. கிரீன் ஏரோ சார்ஜ் போர்ட் ஒன்று இருக்கு. சி டைப்போட சார்ஜ் போர்ட் ஒன்று இருக்கு. வாவ், ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ரிசீவரு, ஃபோன் நம்பர்றது. இது வந்து டிரான்ஸ்மிட்டரு, மைக்கு. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸ்லேயே சார்ஜ் பேக்கப்பும் இருக்குங்க. இது வச்சாலே சார்ஜ் ஏறும். மைக்கு வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். இதில் இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனுக்குள்ள அடாப்டரு, இந்த ஹெட்ஃபோனுக்குள்ள அடாப்டரு, சார்ஜ் சார்ஜ் ஒயர் ஒன்று, அப்புறம் இதாங்க இந்த பாக்ஸு மைக். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் இந்த இது வந்து சி டைப்பு உடையது. சி டைப்பு. நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் ஆகி தொலைவேன். இன்னும் ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இப்போ இதை போடுறேன் பாருங்க. அவ்வளோதான்.
நம்ம இதை வந்து ஃபோனில் போடும்போது வந்து அதுக்குள்ளே வந்து ரெட் கலரில் வந்து சிக்னல் காமிக்கும், லைட் எரியும். இப்போ நான் இந்த மைக்கை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன். ஃபோனில் கனெக்ட் பண்ணி இந்த மைக்கோட ஆடியோ வந்து எவ்வளோ கிளியராக கேட்குது, எப்படி கேட்குதுன்னு வந்து, எவ்வளோ டிஸ்டன்ஸில் கேட்குதுன்னு வந்து செக் பண்ணலாம் வாங்க. ஹலோ கைஸ், கனெக்ட் பண்ணிட்டேன் மைக்கு. இப்போ இந்த மைக்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் லைட் எரியுதா. க்ரீன் கலரில் லைட் இருந்துச்சுன்னா மைக் கனெக்டில் இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா பிளிங்காய் பிளிங்காய் எரியும். அப்படி ரெட் கலரில் பிளிங்காய் பிளிங்காய் எரிஞ்சுன்னா கனெக்டில் இல்லைன்னு அர்த்தம். இந்த லைட் தான் சிக்னல் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் இருக்குது. இப்போ நான் இதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வச்சு பார்ப்போம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த மைக் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க அதோட பாக்ஸு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேட்டரி பேக்கப் இருக்கும். நீங்கள் இந்த பாக்ஸையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், எங்கேயாச்சும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த பாக்ஸையும் சார்ஜ் வச்சுக்கிட்டோம்னா எங்கேயாச்சும் வெளியே போகும்போது இதில் ஈஸியாக இதில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக போட்ட உடனே சார்ஜ் ஏறும். நான் இதை பிக்கலை, பிளாஸ்டிக் இருக்கல பிச்சோம்னா இதில் எவ்வளோ சார்ஜர் இருக்குதுன்னு தெரியல. இதில் லோவாக இருக்குது போல் இருக்குது. பிளிங்காய் லைட் வந்து ரெட் கலர் இருந்தால் பிளிங்க் ஆகுது. க்ரீனும் ரெட்டுமா பிளிங்க் ஆச்சுன்னா சார்ஜ் லோவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்க, இப்போ வந்து இதை வந்து டிஸ்டன்ஸ் வச்சு பார்ப்போம், எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த மைக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ மைக்கு கனெக்டில் தான் இருக்குது. நான் போய்கிட்டே இருக்கேன், பின்னாடி போய்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டு தான் போகிறேன். ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் இருட்டிடுச்சு. நான் தெரிகிறேன்னா எது வரைக்கும் இருக்கேன்னு கூட எனக்கே தெரியலை. ஃபோனு ரொம்ப தூரத்தில் இருக்குது. இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இங்கே தான் வந்து நின்றேன். இப்போ இந்த மைக்கு கழட்டிட்டேன். நான் முதல் பேசினது வந்து இந்த வயர் மைக்கில் தான். இதுக்கும் இந்த வயர் மைக்குக்கும் இந்த இப்போ பேசிகிட்டு இருக்க கூட நான் இந்த வயர் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இப்போ கழட்டிட்டேன், இந்த சார்ஜ் ஸ்லோவாக இருக்குது போல் இருக்குது, அதனால் கழட்டிட்டேன். இப்போ இந்த வயர் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் முன்னாடி பேசினாலும் வயர் மைக்கு தான். அப்புறம் தான் இதை மாட்டி செக் பண்ணி பேசினேன். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பேட்ரி பேக்கப் இருக்கும்னு சொன்னேங்க. இங்கே வேணால் கேரி பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு தெரியல. இந்த இதை பிச்சு விட்டு இப்போ இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், சார்ஜ் ஏறுதான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வைக்கலாம். பார்த்தீங்களா, ரெட் கலரில் லைட் எரியுது. அப்படின்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இதில் சார்ஜ் பேக்கப் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலை. சார்ஜ் பேக்கப் இருக்குது, நீங்கள் வந்து எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். சார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா இதில் சார்ஜ் இருக்கும்ல, இதில் நீங்கள் பாக்ஸ் வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும். இந்த மாதிரி அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒன்று பார்த்தோம்லங்க, இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஹெட்ஃபோன் அடாப்டர் ஒன்று பார்த்தோம்ல. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கல ஃபோனில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை மாட்டிக்கிறணும். சைடில் இருக்கும் பாருங்கள், சி டைப்போடையது. இதை மாட்டிக்கிட்டு அவ்வளோதாங்க. இதாக இருக்குது பாருங்கள் ஹெட்ஃபோனு. ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஏதாச்சும் நான் ஃபோனில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் ஆடியோ வந்து கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்டுக்கலாம், இப்படி வச்சுக்கிட்டு கேட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இது மாட்டாமலேயே ப்ளே பண்ணி பார்த்தேன், ஆடியோ கேட்குது. அப்புறம் எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் இதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சார்ஜும் ஏற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு போகலாம். இன்னும் கூட கீழே போய் பார்க்கலாம், இன்னொரு நாளைக்கு வந்து நல்லா டெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் நல்லா டெஸ்ட் பண்ண முடிஞ்சு. இன்னொரு நாளைக்கு வந்து ஷார்ட்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சமாக ரொம்ப லாங் போய் பார்க்கலாம், எங்கேயாச்சும் வெளியே போனால் எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் போட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய், சீ, டேக் கேர்.